சினிமாவில தொடர்ந்து ஏறுமுகமாவே இருந்துட்டு இருக்க நம்ம தனுஷோடைய அடுத்த திரைப்படத்துல ஏ ஆர் ரஹ்மான் இசை அமைக்கிறாரு. ஏற்கனவே தனுஷ் நடிச்ச ராஞ்சனா மரியான் இந்த திரைப்படங்கள்ல ஏ ஆர் ரஹ்மான் இசை அமைச்சிருந்தாரு. அந்த வரிசையில இப்போ என்னை நோக்கி பாயும் தோட்டா கௌதம் மேனன் இயக்குற இந்த திரைப்படத்திலையும் ஏ ஆர் ரஹ்மான் தான் மியூசிக் போட போறாரு. கௌதம் மேனன் அப்படின்னு சொன்னாலே ஹாரிஸ் ஜெயராஜ் இவங்க ரெண்டு பேருமே சகோதரர்கள் மாதிரி அப்பையில இருந்தே வந்து இவங்களுடைய கூட்டணியில தான் நிறைய படங்கள் வெளியாச்சு. பட் நடுவுல வினை தாண்டி வருவாயா, இப்ப வரப்போ அச்சம் என்பது மடமையடா, இந்த திரைப்படத்துல எல்லாம் கௌதம் மேனன் கூட ஏ ஆர் ரஹ்மான் தான் கை கோர்த்துட்டு இருந்தாரு. நடுவுல என்ன இருந்தால் திரைப்படம் கௌதம் மேனன் இயக்குன அந்த திரைப்படத்துல ஹாரிஸ் ஜெயராஜ் இசை அமைச்சிருந்தாலும் இப்போ கௌதம் மேனனோட அப்கமிங் மூவியான தனுஷோட என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்திலையும் ஏ ஆர் ரஹ்மான் தான் மியூசிக் டைரக்டரா கமிட் ஆயிருக்காரு. இதுல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அனிருத இசையமைப்பாளராக்குனது நம்ம தனுஷ், தொடர்ந்து அவருடைய திரைப்படங்கள்ல அனிருத் இசை அமைச்சிட்டு இருந்தாலும் தங்க மகனை தொடர்ந்து வந்த எந்த திரைப்படங்கள் ஆகட்டும் இல்ல இப்போ வந்துட்டு இருக்க உருவாயிட்டு இருக்க எந்த திரைப்படங்களா இருக்கட்டும், அந்த திரைப்படங்கள்ல எல்லாம் அனிருத்த நம்ம தனுஷ் சிபாரசு செய்யவே இல்ல. கௌதம் மேனன் கூட எப்படியாச்சும் நம்ம வந்து கை கோர்த்தரலாம் அப்படின்னு அனிருத் பயங்கரமா மெனக்கட்டாரு. இருந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகல. ஆனாலும் அனிருத்த இன்னமும் வந்து மியூசிக் டைரக்டரா போட சொல்லி நம்ம சிவகார்த்திகேயன் தொடர்ந்து சிபாரசு செஞ்சுகிட்டே இருக்காராம். I got this award for the Tamil version of this film. So for the Tamil version, I did not dub for myself. Someone else dubbed for me. And I thought I was not even eligible for the award. Like I would not be given an award for sure. I would not even be nominated for one.